சந்தியா பாலுவா வாங்க ஏன் ஓல்ட்மேன் உங்களுக்கு ஃபிடில் கூட வாசிக்க தெரியுமா மடையா இது ஃபிடில் இல்ல வயலின் இது வயலின் எங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு தெரியுமான்னு டெஸ்ட் பண்ணேன் பாலே ஆடுடா நீ ரொம்ப சமாளிக்கிற சரி வாங்க வாங்க உட்காருங்க தாத்தா நாங்க உட்கார வரல ஆமா தாத்தா சமோசா சாப்பிடலாம்னு வந்திருக்கோம் டேய் குண்டா திண்ணி பண்ணாரமே நாம என்ன சமோசா சாப்பிடவா வந்திருக்கோம் வந்த விஷயத்தை சொல்லுடா வந்த விஷயமா என்ன விஷயம் அது அவ்வளவு முக்கியமான விஷயம் ஒண்ணு இல்ல ஓல்ட் மேன் அட பாவி ஏன்டா இங்க வந்து அந்தர்பல்ட்டி அடிக்கிற கௌதம் தொலைஞ்சு போறது நமக்கு முக்கியமான விஷயம் இல்லையா அச்சோச்சோ அது ரொம்ப முக்கியமான விஷயம்தான் நானும் வந்தவண்ணே கேக்கலான்னு நினைச்சேன். அம்மா, கௌதம் கிடைச்சானா? அவன் கிடைச்சா நாங்க ஏன் இங்க வரோம்? ஐயோ! என்ன கிளையா மாத்தி மறைச்சு வச்சவங்கிட்டே கேக்குறாங்களே. சந்தியா, பாலு, இவன் பேரசபோதோட தாத்தா. இவன் நம்மள அழிக்க தான் வந்திருக்கான். இவனை நம்பாதீங்க. ஏ பசங்களா, கௌரி தான் என்ன சந்தேகப்படுறானா? நீங்களும் சந்தேகப்படுறீங்க? நோ 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 சும்மா ஒரு பேச்சு தான் கேட்ட ஓல்ட் மேன் நான் சொல்றது காதுல வாங்காம இவங்க வேற என்னனுமோ பேசிட்டு இருக்கங்களே இவங்களுக்கு நான் பேசுறது கேக்கலையே நான் இங்க இருக்குறது கூட தெரியலையே டேய் பாலு சந்தியா என்ன கொஞ்சம் திரும்பி பாருங்களே எக்ஸ்கியூஸ் மீ ஓல்ட் மேன் அப்போ நீங்க கௌதமை எங்கயுமே பார்க்கலையா? இல்லையப்பா. பாத்துறதா நான் ஓடுவேனா? டக்குனு அவன புடிச்சு கொண்டு போய் அவங்க வீட்ல விட்டுக்க மாட்டேன். கௌதமை காணாம பாவம் அவங்க அப்பா அம்மா என்ன பாடுபடுவாங்கன்னு எனக்கு தெரியாதா? பாவம். சரி சரி. அவன பார்த்தாலோ இல்ல அவன பத்தி தகவல் தெரிஞ்சாலோ உடனே என்ன कांटेक्ट பண்ணுங்க. நான் டீல் பண்ணிக்கிறேன் ஏனா அவளை கண்டுபிடிச்சு கொடுத்தா அவங்க அப்பா சம்திங் சம்திங் தரதா சொல்லிருக்காரு ஓகே 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 அப்போ டபுள் ஓகே வர்தா பெர்சி இது பைசா மேட்டர் கோட்ட உட்றாத ஏய் வாடி பாலு சந்தியா வந்துட்டு என்ன பாக்காமலே போறீங்களே ஐயோ நான் கத்துறது அவங்க காதலையே விழலையே என்னடா ஒடிப்பயல என்னையா முறைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேரும் உன்னை பார்க்காமலே போயிட்டாங்கிற ஃபீலிங்க அது அப்படிதான் நீ இருக்கிறது என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க கண்ணுக்கு தெரியாது நீ பேசுறது என் காதுக்கு மட்டும்தான் கேட்கும் அவங்க காதுக்கு கேட்காது எப்படி நம்ம வேலை வரட்டுமா தொலைச்சிடுவேன் மவனை அந்தஸ்து என்னையா பெரிய அந்தஸ்து யானை கட்டி போரடிச்ச வம்சம் எல்லாம்
கடைசில போட குடிக்க பால் இல்லாம அழிஞ்ச கதைகள் எவ்வளவோ இருக்கு. ஆஸ்தி அந்தஸ்து மட்டுமே மனுஷனோட சந்தோஷத்தை தீர்மானிக்குதுன்னா இந்த உலகத்துல பணக்காரங்க மட்டும்தான் சந்தோஷமா வாழ முடியும். ஆனா இங்க ஏழைப்பாழைங்களும் அன்னாடங்காட்சிகளும் கஞ்சியோ கூழோ குடிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழறத நம்ம பாக்கலையா? ஆக இங்க காசு பணம் முக்கியம் இல்லை இல்லையா? பணம் கோடி கோடியா கொட்டி கிடந்தாலும் பெரும்பான வாழ்க்கை அமையலனா அந்த வாழ்க்கை எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும்? பிரகாஷ விட்டு மைதிலியோ மைதிலி விட்டு பிரகாஷோ அவங்க அமைச்சுக்கிற வாழ்க்கையில அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு உங்களால உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நாளைக்கு அவங்க கண்ணை கசக்கிக்கிட்டு நம்ம முன்னாடி வந்து நிக்கும் போது நம்மளால சந்தோஷப்படவா முடியும்? ஐயோ தப்பு பண்ணிட்டமேன்னு நம்ம மனசு கிடந்து பதறாதா? அப்ப பதறி என்னையா பிரயோஜனம் சொல்லுங்க. இல்லம்மா, நானும் மைதிலியும் ஒண்ணு சேரலனா நாங்க கண்ணை கசக்கிட்டு வந்து நிக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஆயுசு இருக்குன்னு சொல்ல முடியாது. டேய் பிரகாஷ், என்னடா பேசுற? இதுக்காக தானே உன பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கணும்? அம்மா விடுங்கம்மா, அவன் சின்ன பையன் தானே, ஏதோ ஒரு வேகத்துல பேசிட்டான். ஆமா, இந்த சின்ன சிறுசுங்கிட்ட வேகம் இருக்கிற அளவுக்கு விவேகம் இருக்காது. இன்னைக்கு வாயால சொல்றவன் நாளைக்கு செயல செஞ்சு காட்ட மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஐயோ என்னங்க இது, அவன் தான் ஏதோ பேசுறனா நீங்களும் சேர்ந்து எங்களை பயமுறுத்துறீங்களே. நீ வேணா பயப்படலாம், ஆனா நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா யார் முடிவும் யார் கையிலும் இல்ல, அவனுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதுதான் நடக்கும். வாஸ்தவம் தான், வாஸ்தவம் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவனுக்கு உடம்பு சரியில்லாதப்ப இவனை குணப்படுத்தி கொடுங்கன்னு நீங்க வந்து கண்காணிங்க. யாரோட முடிவும் யார் கையிலும் இல்லைன்னு அவன் அவன் விதிப்படிதான் நடக்கும்னு விட்ட வேண்டியதானே? ஐயா, போன ஜென்மத்துல நீங்க மனுஷங்களா பிறந்திருப்பீங்களோ இல்லையோ தெரியாது, அடுத்த ஜென்மத்துல பிறப்பீங்களான்னு தெரியாது. ஏதோ இந்த ஜென்மத்துல பிறந்துட்டீங்க, அவங்கவங்க வாழ்க்கைய அவங்கவங்க விருப்பப்படி வாழ்ந்துட்டு போட்டுமே. நாம எங்க தடுக்கணும்? மகனோ மகளோ, சொந்தமோ பந்தமோ, அடுத்தவங்க வாழ்க்கைய நாம எங்க தீர்மானிக்கணும்? கடவுளை ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஜாதகம் ஏன் எழுதணும்? பிரகாஷ், உங்க விருப்பப்படிதான் வாழணும்னா அப்பா விருப்பப்படி நீ வாடுன்னு விட்டுற வேண்டியதானே? ஐயா, நாம தைக்கிற சட்டையே சில வேளைகள்ல நம்ம விருப்பப்படி அமையாத இருக்கிறப்போ நம்ம மகனுடைய வாழ்க்கை நம்ம விருப்பப்படிதான் அமையணும்னு நாம எப்படி நினைக்க முடியும்? பொண்ணு கொடுக்கற இடத்துல சொத்து பத்து ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் வரணும்னு எதிர்பார்க்கறீங்களே, உங்களுக்கு என்ன குறை? நல்ல வசதியா இருக்கீங்க, இதெல்லாம் எதுக்குயா? உலகம் ஏற்குமா இத? ஆமாங்க, சுசிலா ஏழையா இருந்தாலும் அவ பொண்ண நல்ல குணத்தோட தான் வளர்த்துருக்கா. மைதிலி நல்ல குணவதிங்க, நம்ம மனசறிஞ்சு நடந்துக்குவா. தயவு செஞ்சு ஒத்துக்கங்க. நாம இவ்வளவு தூரம் சொல்லியும் ஐயா யோசிக்கிறார்னா அவருக்கு இதுல துளி கூட விருப்பம் இல்லை போல இருக்கு. பிரகாஷ், எங்களால முடியலப்பா, நாங்க கிளம்புறோம். ஐஷா பாப்பலாம். பிரகாஷ், எங்களை தப்பா எடுத்துக்காதப்பா, நாங்க வரோம். நில்லுங்க. நீங்க என் கண்ணை திறந்துட்டீங்கன்னு சொல்ல வரல, ஏன்னா நானும் ஊருக்குள்ள நாலு பேருக்கு நியாயம் சொல்றவன் தான். அங்கே பிரகாஷுக்கு பொண்ணு கேட்டு ஒரு நல்ல நாளாக பார்த்து வரணும்னு நீங்கள் போகும்போது சுசிலா கிட்ட தகவல் சொல்லிடுங்க. அம்மா, என் செல்லம்மா, ரொம்ப நன்றிம்மா.
ஹாய் மைதிலி கண்ணா. என்னடா கோமா இருக்கியா? பின்ன என்ன சீக்கிரம் வர சொல்லிட்டு நீங்க லேட்டா வந்தா கோச்சிக்காம கொஞ்சுவாங்களா? நான் இப்ப சொல்ல போற விஷயத்தை கேட்டா லைஃப் லாங்கா நீ என்ன கோச்சிக்கவே மாட்டே. அப்படி என்ன? நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏய் கோபப்படாத கோபப்படாத. நான் சொல்ற விஷயத்தை நீ கேட்டினா அதே சந்தோஷத்தை நீ அனுபவிப்ப. ரொம்ப பில்ட் அப் பண்ணாம விஷயத்தை சொல்லுங்க. அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம்ல, எங்க அப்பா பார்த்துட்டாரு. அச்சச்சோ, ஏன் சிரிக்கிறீங்க? உங்க அப்பா பார்த்தது உங்களுக்கு சந்தோஷமான விஷயமா? இல்ல, எங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதுதான் சந்தோஷமான விஷயம். பிரகாஷ், நிஜமாவா சொல்றீங்க? ஆமா. பட்டிக்கடு கிட்டன் கிளாஸ். ஏன் அழுகுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரகாஷ், இது ஆனந்த கண்ணீர். பிரகாஷ், நீங்க ஏன் கண் கலங்குறீங்க? இல்ல, சந்தோஷத்துல இது ஆனந்த கண்ணீர். நிஜமாவே ரொம்ப ஆனந்தமா தான் இருக்கு. கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்ச உங்க அப்பாவோட சம்மதம் எப்படி கிடைச்சது? நம்ம ரெண்டு பேரையும் பார்த்துட்டு போன எங்க அப்பா என்ன வீட்டுல வச்சு கண்ணப்பின்னான்னு கத்திட்டாரு. அவரோட அந்தஸ்துக்கு சமமான இடத்துல தான் பொண்ணு எடுப்பேன்னு உறுதியா சொல்லிட்டாரு. நானும் எனக்கு மைதிலி தான் ஒய்ஃபுன்னு உறுதியா சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் சொல்லிட்டேனே தவிர அதை எப்படி நிறைவேற்ற போறேன்னு பயம் வந்துடுச்சு. அப்பதான் ஆயிஷா அம்மாவும் அலாவுதீன் ஐயாவும் ஞாபகத்துக்கு வந்தாங்க. அவங்க கிட்ட போய் நடந்ததை எடுத்து சொன்னேன். சொன்ன உடனே இவ்வளவுதானா நாங்க பாத்துக்கிறோம் தைரியம் சொல்லி அமிச்சாங்க. அவங்க வந்து அப்பா கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கிட்டாங்க. ஏமா இதுலி, அவங்க வந்து பேசி எங்க அப்பா சம்மதிக்கலனா? அது எப்படி சம்மதிக்காம இருப்பாங்க? பிரகாஷ், நம்ம காதல் உண்மையானது. பிரகாஷ், இந்த சந்தோஷம் காலம் பூரா நீடிக்கணும். வா, முதல்ல போய் சாமியை கும்பிடுவோம். என் பேச்சை என்ன பெத்தவங்களே நம்பலன்னா வேற யாரு நம்புவாங்க? வேற யாரு நம்பித்தான் என்ன பிரயோஜனம்? கிழவன்தான் கிளியா மாத்தி கொண்டு போயிட்டானே, கொண்டு போயிட்டான்னு ஆயிரம் தடவை சொல்லியாச்சு. ஆனா அப்பா அம்மா என்னடா இவ திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்காளே, ஒருவேளை இதுல ஏதாவது உண்மை இருக்குமோன்னு ஏன் ஒரு தடவை கூட நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. எப்படி நினைச்சு பார்க்க முடியும்? நான் ஒவ்வொரு தடவையும் அப்படி சொல்லும் போது அவங்க எனக்கு பைத்தியம் ரொம்ப முத்தி போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றதெல்லாம் மாத்தி மாத்தி நடக்க வச்சு என்ன உங்க பைத்தியம் நினைக்கிற மாதிரி கிழவன் உருவாக்கி வச்சுட்டான். டேய் கிழவா, முதல் ரவுண்ட்ல நீ ஜெயிச்சிட்ட, ஆனா கடைசி ரவுண்ட்ல நான் தாண்டா ஜெயிப்பேன். ஜெயிச்சு உன்னை தவிடுபடி ஆக்கல, என் பேரு கௌரி இல்லடா. சந்தியா பாலு, ஏன் இப்படி கோபமா நின்னுட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, உங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சு? ஏன் இப்படி நிக்கறீங்க? கௌரி, கௌதம் அந்த தாத்தா தான் கடத்திட்டு போனாருன்னு சொன்னல்ல? ஆமா சொன்னேன். நீ சொன்னத பாலு கூட நம்பல, ஆனா நான் நம்பி இவனையும் வற்புறுத்தி தாத்தா குடிசைக்கு அழைச்சிட்டு போய் பார்த்த. சரி, அப்புறம் என்ன ஆச்சு? நோஸ் கட் ஆயிருச்சு, புரியல, மூக்கு கருப்பட்டு போச்சு. இந்த கிரேட் பாலுக்கு ஒரு கிரேட் டீச்சர். கௌதம் காணாம போனதுக்கும் நீ தாத்தாவை நம்பாததுக்கும் அவர் எவ்வளவு ஃபீல் பண்றாரு உனக்கு தெரியுமா கௌரி? அதுல நடிப்புன்னு உனக்கு தெரியுமா? எதிரி நடிப்பு இல்ல எது நடிப்புன்னு கேக்குற. இந்த நடக்க முடியாத 60 வயசுல அவரே நடிக்கணும், அதனால அவருக்கு என்ன லாபம் இருக்கு? பாலு, லாபம் இருக்கு. அவருக்கும் நமக்கும் தீர்க்கப்படாத ஒரு லாப நஷ்ட கணக்கு இருக்கு. அதுதான் என்ன? நான் அதை பத்தி சொன்னாலும் இல்ல அந்த தாத்தாவை பத்தி
சொன்னாலும் உங்களுக்கு எதுவுமே கேட்காது. வழக்கம் போல என்னோட லிப் மூமெண்ட் மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி என்ன சொல்ல முடியாம பண்ணதும் அந்த கிழவன் தான். ஒரே பேஜாராய் கிருப்பா, அந்த கிழவன் நம்பர் தான் இல்ல இந்த கிழவி, சாரி சாரி சாரி, இல்ல இந்த கௌரிய நம்பர் தான். ஒண்ணுமே புரியலையே கௌரி. இத்தனை வருஷமா நாம எவ்வளவு நெருக்கமா பழகிட்டு இருக்கோம், உனக்கு ஒருத்தர் எதிரினா அது எங்க மூணு பேருக்கும் எதிரி இல்லையா சொல்லு. ஆமா, அப்படி இருக்கும்போது இந்த தாத்தா மட்டும் எப்படி எங்க மூணு பேருக்கும் ஃப்ரெண்ட்ஸாவும் உனக்கு மட்டும் எதிரியாவும் இருக்க முடியும்? என்னது இது, கௌரி இப்படி ஆயிட்டானதுக்காக இந்த சந்தியால அறிவாளி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாலே. கூடாது, கட் பண்றேன். ஹலோ மிஸ் சந்தியா. டேய் நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா, நான் கௌரி கூட கொஞ்சம் பேசணும். கௌரி, அந்த தாத்தா எப்படி உனக்கு மட்டும் எதிரியா இருப்பாரு சொல்லு. ஐயோ சந்தியா, அத நான் உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு அது கேட்காதுன்னு நான் எத்தனை தடவை சொல்றது? அந்த தாத்தா எனக்கு எதிரி நீங்க நம்புறீங்களா இல்லையோ, நான் உங்க ஃப்ரெண்ட் நீங்க நம்புறீங்களா, இது என்னடி கேள்வி? நம்புறீங்களா இல்லையா அத சொல்லு. நம்புறோம் சொல்லுப்பா. அந்த கிழவன் நம்ம எதிரி நிரூபிக்கவும் அவன்கிட்ட இருந்து கௌதம விடுவிக்கவும் நான் எடுக்கிற முயற்சிக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட இருக்கணும், இருப்பீங்களா? என்னடி இப்படி சொல்ற, கண்டிப்பா இருப்போம்டி. ஏய் இருப்பேன்னு சொல்லு, அதுல என்னையும் சேர்த்து இருப்போம்னு சொல்ற. அப்போ நீ எனக்கு ஹெல்ப்பா இருக்க மாட்டியா? யார் சொன்னா? நானும் உனக்கு ஹெல்ப்பா இருப்பேன், ஆனா அத நான் தான் சொல்லணும். அதனாலதான் இந்த சைட ஆஃப் பண்ண. கௌரி உனக்கு நான் கடைசி வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவேன். தேங்க்யூ பாலு, தேங்க்யூ சந்தியா. சரி நான் என்ன கரம் பரம்பரையா, நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னதே சமயம் கிடைக்கும் போது உனக்கு சங்கூதத்தான்.